ஹாய் ஹலோ வெல்கம் டு அடாடா குக்கிங் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஓட்ஸ் மஷ்ரூம் ஆம்லேட் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்பவே ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே ஈஸியாக வெறும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த ஆம்லேட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலையா இப்போ பண்ணிடுங்க அஞ்சு மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓட்ஸ் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பொடியா நறுக்குன்னு வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் இந்த ஓட்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம் லேசாக கலர் மாறுறவரிலே ஃப்ரை பண்ணால் போதும் கலர் மாறினதும் இது கூட கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம்ஸை சேர்த்து வதக்கிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் வதக்கிக்கிட்டே இருந்தோன்னா இருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும் அப்புறம் அந்த ஓட்ஸோட சேர்ந்து ஸ்டிக்கி ஸ்டிக்கியா ஆயிரும் அதனால ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினாலே போதும் அவ்வளோதான் வதங்கிருச்சு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வேணான்னா அந்த எல்லோவை வந்து தனியாக எடுத்துருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மற்ற இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இதோட சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்க்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி பொடுசா நறுக்குனதை நான் சேர்த்துக்கிறேன் சினமன் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரம் மசாலா இல்லை சீரகத்தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இது வந்து டயட் ஃபுட் அப்படிங்கிற பேஸில் பண்ணுறதுனால நான் சினமன் பவுடர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர் நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன் இதோட வதக்கி வச்சிருந்த அந்த ஓட்ஸ் காலான வந்து இதோட சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன் அடுப்பில் வச்சிடலாம் பேன் சூடானதும் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் பீட் பண்ணி வச்சுருந்த அந்த எக் மிக்சரை இதோட சேர்த்துடலாம் லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் விடணும் இது பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் குக் பண்ணணும் ஹைஃப்ளேமில் பண்ணக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி மெதுவாக திருப்பி போட்டுடலாம் இது இப்படியே இன்னொரு டூ மினிட்ஸ் குக் ஆகட்டும் மஷ்ரூமோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆல்ரெடி வந்து மஷ்ரூமை சார்ட் அவுட் பண்ணி எடுத்திருக்கோம் இதில் வந்து ஓவராலாக ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அடுப்பில் வச்சிட்டோம் ஸோ மஷ்ரூம் வந்து இதுலையே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் ஆம்லேட் ரெடி ஆகிருச்சி இப்போ ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ம் அடடா ரொம்பவே ஹெல்தியான ரிச்சான ஓட்ஸ் மஷ்ரூம் ஆம்லேட் ரெடி இந்த ஆம்லேட்டில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நீங்களும் இந்த ஆம்லேட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அடடா குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி